ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, பருப்பு குழம்பு எங்கள் திருநெல்வேலி ஸ்டைலில் எப்படி வைக்கலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். இதுக்கு வந்து முதல்ல வந்து ஒரு 100 துவரம் பருப்பை வந்து நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது கூட வேக போடுறதுக்கு ஒரு 7-8 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இப்படி முழுசாகவே போடலாம். முழுசாகவே போட்டிங்கனாலே உங்களுக்கு குக்கரில் தான் போட போகிறோங்கிறதுனால வெந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 7-8 பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளியை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து பருப்பு கூட சேர்த்து போட்டு வேக வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் இதில் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக வந்து புளி வந்து ஒரு சின்ன ஒரு பீஸ் மட்டும் ஊறப்போட்டால் போகிறோம். பருப்பு குழம்புக்கு நிறைய ஊறப்போட தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், ஒரு 2 பச்சை காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் ஜீரகம் இதை போட்டு இப்போ இது மிக்சியில் வந்து தண்ணி ஊற்றாமல் சும்மா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இதையும் அரைச்சி இந்த பருப்போடு சேர்த்து போட்டுற போகிறோம். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் வந்து கடுகு உளுந்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், ஒரு 3 சின்ன வெங்காயத்தை எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை தாளிக்கும் போது போடுறதுக்கு கொஞ்சமாக வந்து காயப்பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு குழம்புக்கு காயப்பொடி போட்டு தாளிச்சிங்கன்னா இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இதை அரைச்சி நம்ம குக்கரில் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ ஒரு குக்கரில் வந்து நம்ம பருப்பு, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, மிளகாய், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் வந்து சேர்த்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து புளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளியை வந்து இதில் கரைச்சி ஊற்றிடலாம். புளி வந்து பருப்பு குழம்புக்கு ரொம்ப கம்மியாக போட்டால் போதும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை உள்ளே சேர்த்துடணும். இது வந்து குக்கரில் ஈஸியாக வச்சிடலாம். இது குக்கரில் வச்சிங்கன்னா தான் பருப்பும் வந்து நல்ல மசிய வேகும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பருப்பு குழம்பு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. பருப்பு குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அடுத்து கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு குக்கரில் ஒரு 4-5 விசில் வச்சு எடுக்க போகிறோம். இது பருப்பு வந்து நல்லா ஒன்று போல் வேகிறதுக்கு கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எந்த எண்ணெயாக இருந்தாலும் சரி, அது மாதிரி கொஞ்சம் வந்து குழம்பு வந்து தண்ணியாக இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு பருப்பு குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. அதனால் நான் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கிறேன். இப்போ இது குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். வந்து ஒரு கடாயில் நம்ம வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம், அதில் கடுகு போட்டுக்கலாம், உளுந்து, ஜீரகம், எப்போவுமே பருப்பு போட்டு செய்கிறது புளி குழம்புல வந்து 2 வெந்தயம் போட்டால் நல்லாயிருக்கும், அதனால 2 வெந்தயம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து இஞ்சி எடுத்து இந்த மாதிரி நச்சு எடுத்து வச்சுருக்கோம். அந்த இஞ்சியையும் இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் கருவேப்பிலையே சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க காயத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். பருப்பை வந்து நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு முழு பருப்பு வெங்காயம்லாம் வாயில் தட்டுப்படாமல் இருக்கும். அதனால் நல்லா கடைஞ்சி விட்டிங்கன்னா தான் பருப்பு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். உங்கள்கிட்ட மத்து இருந்துச்சுன்னா மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்காங்க. இப்போ அந்த தாள் சத்தை உள்ளே கொட்டிடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பருப்பு குழம்பு வந்து ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டு வந்து அந்த இஞ்சி ஒரு துண்டு நச்சு போட்டோன்னு சொன்னாலே அதை போட மறந்துடாதீங்க. அது போட்டால் தான் வந்து உங்களுக்கு வந்து நல்ல வாசமாக இருக்கும் பருப்பு குழம்பு. இந்த டேஸ்டியான பருப்பு குழம்பை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சூடான சாதத்தில் நெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு கீரை பொரியல் அல்லது கத்திரிக்காய் வறுவல் அல்லது உருளைக்கிழங்கு பொரியல் எதுனாலுமே இந்த பருப்பு குழம்புக்கு நல்ல சூட்டபுளாக இருக்கும். நீங்களும் இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.